ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல ஒரு தொலைதூர பயணம். ஸோ நம்ம இப்போ கோலாலம்பூர்ல இருந்து பினாங்க் வந்து நம்ம போக போறோம், அதுவும் ட்ரெயின்ல போக போறோம். இப்போ நம்ம நிக்கிறது கேஎல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே இருந்து நம்ம ட்ரெயின்ல போகலாம். வாங்க. ஓகே, மேல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால வந்து ஃபுல்லா ஒரே டெக்கரேஷன் பண்ணி நல்லா அழகா இருக்கு. இப்போ நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். நமக்கு ட்ரெயின் வந்து கரெக்டாக 11 மணிக்கு ட்ரெயின். இப்போ மணி வந்து கரெக்டாக 10:30 ஆயிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ பொதுவாக வந்து நீங்கள் லோக்கலில் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கீழே போகணும், அந்த பக்கம் இருக்கு. பினாங் போகிறதுக்கு நீங்கள் வந்து இது மேலே வரணும். இது வந்து பிளாட்ஃபார்ம் 1 and 2. ஹாய் வாங்க. ஹாய். திஸ் ஒன் ஓகே. வெளியில வந்து நீங்க பினாங்கு போறதுக்கு இங்க ஏபி அப்படின்னு சொல்லி மாடியில் வச்சிருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா செலாங்கூர் மாநிலம், அதே போல கோலாலம்பூருக்குள்ள சுத்துறது, பத்திரிகோஸ் முருகன் டெம்பிள் போறது, இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நீங்க கீழே போய்க்கலாம். ஸோ நான் கீழே போய் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பாருங்க, இது வந்து கீழே கீழே போனோம்னா இங்கே லோக்கல் ட்ரெயின்லாம் போகலாம். இது வந்து மாடியில், முதல் மாடியில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ பினாங் போக போகிறோம். இது மேலே வந்தீங்கன்னா அப்படியே கேஎஃப்சிலாம் இருக்குது பாருங்கள். இதுவே வந்து அப்படியே ஒரு ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் வந்து நம்மளுடைய கேட் ஓப்பன் ஆகலை. நமக்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 11:08 பினாங் போய் சேர்றது. அதாவது பினாங்கில் பட்டர் ஒர்த் அப்படின்ற ஒரு ஏரியா, அங்கே போய் சேர்றதுக்கு 3:30 ஆகுது. கிட்டத்தட்ட நமக்கு 4.5 மணி நேரம் ட்ராவல் ட்ரெயினில். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாருங்கள், மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் வந்து 11:08 வந்து இப்போ கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:30. இன்னும் கால் மணி நேரம் இருக்குது. கால் மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா மக்களையும் அனுப்புகிறாங்க. டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணும்போது நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து அந்த டிக்கெட் காப்பி அனுப்பிச்சிருவாங்க. அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். கியூஆர் கோடு இருக்கும், அந்த கோடு வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க உள்ளக்கு போகணும். ஓகே, நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து அந்த கேட்ல இருந்து வந்து நம்ம இன்னொரு இடத்துல உட்காந்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, மக்கள் வந்து நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரெயினுக்கு வந்த எல்லா மக்களுமே வந்து கேட் ஓபன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது டிக்கெட் செக்கிங் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி மக்கள் உள்ளே வந்த பின்னாடி இந்த சைடு வந்து உள்ள அந்த ரோப்பை ஓப்பன் பண்ணி மக்களை வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து டிக்கெட் செக்கிங்காக மட்டுமே. இங்கிட்டிருந்து வந்து திரும்ப வந்து நம்ம எங்கிட்டு போகிறோம். ஆக்சுவலி வந்து நம்ம இந்த சைடு அந்த ரோப்புக்கு அந்த பக்கம் தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே, வாங்க போகலாம். கீழே போதுங்க, அண்டர் கிரவுண்டில் வந்து ட்ரெயின் இருக்குது. படிக்கட் வழியாகவும் போகலாம், எஸ்கலேட்டரும் இருக்குது. நம்ம வசதி லக்கேஜ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எஸ்கலேட்டரில் இறங்கிடுங்க. மலேசியாவில் முதன் முறையாக ட்ரெயினில் போகிறோம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சு, இதுதான் நம்ம ட்ரெயின். அப்போ ஓகே, இதுதான் வந்து சி, நம்ம பாக்ஸ் வந்து சி. ஓகே, வாங்க ட்ரெயினுக்குள்ளே போமா? ஓகே, உள்ளக்க வந்தாச்சு. அட, சூப்பராக இருக்கே. இது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எம்டியாக இருக்குது இப்போது. ஓகே பாருங்கள், இதுதான் ட்ரெயின். இது நம்ம சீட்டு. எல்லா பக்கமே வந்து சைஸ் ஒரே சைஸ் தான். இந்த மாதிரி இடத்துல சீட் போட்டுருந்தா நல்லா ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம். நம்ம சீட்டு வந்து இங்கே இருக்குது. வெப்சைட்டில் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது, இங்கே நேரில் எப்படி இருக்குது. ஓகே, ட்ரெயின் கிளம்ப போகுது. ஸோ நம்ம வந்து இந்த கேன்டீன் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம ஏன்னா பக்கத்தில் பேசும்போது டிஸ்டர்ப் ஆக்க வேண்டிய இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நமக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 81 வெள்ளி நம்ம புக் பண்ணது. இது வந்து பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இதில் வந்து பிளாட்டினம் கோல்டு அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது. நான் பிளாட்டினம் பண்ணேன். கேஎல் சென்ட்ரலேருந்து பட்டர் ஒர்த் அப்படின்ற ஒரு ஏரியாவில் நிற்கும். அங்கேருந்து நம்ம பினாங்குள்ளே போகிறதுக்கு நம்ம ஃபேரி எடுத்து போகலாம். அதே போல் நீங்கள் பஸ்லேயே கூட போகலாம். பஸ்ஸில் போகிறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 35-40 வெள்ளிக்குள்ளே தான் இருக்குது டிக்கெட் ப்ரைஸு. ட்ரெயின் டிக்கெட் வந்து உங்களுக்கு 78-82 இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டயத்தை பொறுத்து விலை வந்து 1 வெள்ளி 2 வெள்ளி கூடுது குறையுது. ஸோ இங்கே இந்த கேன்டீன் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சீட் வச்சுருக்காங்க பாருங்கள். அதனால் இங்கே உட்காந்து நம்ம ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு பக்கத்தில் உள்ள ஆளுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு இங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ட்ரெயின் வந்து நமக்கு பின்னாடி போகுது, அதாவது இந்த வழியாக போகுது. முன்னாடி போகலை, இந்த வழியாக போகுது. இப்போ நம்ம இந்த திசையாக பார்த்து உட்காந்துருக்கோம். சீட் இப்படி இருக்குது. அப்படி முன்னாடி இந்த வழியாக போச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன பாருங்களேன். ஸோ இப்போ ட்ரெயின் வந்து கேஎல் சென்ட்ரல்லேருந்து மூவ் ஆகி, இது வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன், பழைய கேஎல் சென்ட்ரல் இது, அதாவது கோலாலம்பூர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஷன் வந்து நிற்கிது. நம்ம ஃப்ளைட்டில் உள்ளது மாதிரி தான், எல்லாமே சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. அது பாருங்கள் தான் உயரமான கட்டிடம். ஸோ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வந்தாலும் இங்கேயும் டிடிஆர் வந்து டிக்கெட்லாம் வாங்கி செக் பண்ணுறாங்க. இங்கே உள்ள டிடிஆர். ஸோ நமக்கு வந்து நோட் பண்ணிவிட்டு போயிட்டார்.
ஃப்ளைட்டில் எப்படி சாப்பாடு போகும் அதே மாதிரி இங்கேயும் சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு வாங்கிக்கலாம், இல்லை நமக்கு இங்கே தேவை அப்படின்னாலும் இங்கே போய் நம்ம பணம் கட்டி வாங்கிக்கலாம். ஸோ பக்கத்துலலாம் ஆள் இருக்காங்க, நம்ம சத்தமாக பேசுகிறோமா டிஸ்டர்ப் ஆகும், அதனால தான் மைக்கை வந்து கையில் பிடிச்சிட்டு நான் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம மெதுவாக பேசினாலும் கொஞ்சம் நல்லா கேட்கும் அதுக்காக. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறோம். இப்போ ஊர் இருக்குல்ல, ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே முன்னாடி வந்திருக்கோம் அந்த ஸ்டேஷனில். இப்போ ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கிது பாருங்க, இதுதான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ட்ரெயின் ஏறினோடனே வந்து படுத்து தூங்கிட்டேன், நல்லா தூங்கிட்டு இப்போ இப்போ வந்தோன்னா நம்ம எழுந்திரிச்சிருக்கோம். முன்னாடி வந்து ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரெண்டு சீட்டு, இந்த சைடு வந்து ஒரு சீட்டாக இருக்கும். அதில் பார்த்தேன் அதில் டிக்கெட் இல்லை, ஃபுல்லாகிடுச்சு, இல்லைன்னா அதில் சிங்கிளாக உட்காந்து போயிருக்கலாம். அது வந்து ஆக லாஸ்ட் அந்த பட்டி, இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் இங்கே உள்ளது. இதில் தான் நம்ம சீட்டு பாட்டிருந்தோம், இதில் வந்து சீட் கிடைக்கல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ரெண்டு சீட்டு, இந்த சைடு வந்து ஒரு சீட்டு இருக்குது பாருங்கள். இந்த சீட் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது, இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பாருங்கள். நமக்கு வந்து ட்ரெயின் வந்து எப்படி கிளம்பி வந்திருக்குன்னு பாருங்கள். கேஎல் சென்ட்ரல் வந்து எடுத்து அடுத்து கோலாலம்பூர், சுங்கைபுலு, தஞ்சோங் மாலிம், கம்பார், பத்துகாஜா, ஈப்போ. இப்போ நம்ம ஈப்போ வந்திருக்கோம். ஈப்போல் வந்து அடுத்து கோலா, கங்சார், டைப்பிங், பரிட், பண்டார், புக்கிட், மெக்தஜம், அப்புறம் கடைசியாக பட்டர்வொர்த். வாங்க போகலாம், நம்ம சீட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்கிறதுலே ஃபஸ்ட் கிளாஸ், கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாகவே இருக்குது, நல்லாயிருக்கு. இது இங்கே உள்ள டாய்லெட்டு, இதை பற்றி நான் சொல்லி ஆகணும் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி பட்டன் அமுக்குனீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதே போல் உள்ளே போயிட்டு பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஸோ இது தெரியாமல் கதவை பிடிச்சி நானே இழுத்துக்கிட்டு இருந்தேன், இந்த பட்டன் அமுக்குனா ஓப்பன் க்ளோஸ். எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. அதே போல் இந்த இடம் வந்து இது வந்து தொழுகிறதுக்கு. இது ஆண்கள் பெண்கள் தொழுதுக்கலாம், அதுக்காக இந்த வசதி. இது வந்து ஒழு செய்கிறதுக்கு இந்த இடம், கைகள் முகத்தை கழுவுறதுக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம பட்டர்வொர்த் வந்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம பினாங்குள்ளே போகணும். பினாங்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெர்ரியில் தான் போக முடியும், ஏன்னா இடையில வந்து கடல் இருக்குது. அதனால் வந்து நம்ம இப்போ கார்லேயோ பஸ்லேயோ வந்திருந்தோம்னா அது ரோட்லேயே பாலத்துலேயே வந்துடலாம். இது வந்து நம்ம ட்ரெயினில் வந்ததுனால இங்கேருந்து ஒரு சின்னதாக ஃபெரி எடுத்து அங்கே நம்ம பயணம் பண்ணலாம். ஃபெரி போகிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம வெளியில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேடிஎம் ட்ரெயின் நம்ம வந்தது, படிக்கட்டு தான் இருக்குது, எஸ்கலேட்டர் இல்லை. அந்த சைடு வந்து லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்டுக்கு மக்கள் கூட்டம் செம்மையாக இருக்குது. ஓகே வாங்க வெளியில் போகலாம், மேலே வந்தாச்சு, படிக்கட்டு வழியாகவே மேலே வந்தாச்சு. க்ளோஸ் தானே, நம்ம இதை அப்படியே கீழே போனோம் அப்படின்னா நம்ம ஃபெர்ரிக்கு போயிடலாம். ஸோ நம்ம பஸ்ஸில் வந்திருந்தோம்னா அது நேரடியாக பினாங்க உள்ளக்கே போயிருக்கோம். ஸோ இந்த ட்ரெயினை உங்களை காமிக்கிறதுக்காக தான் நான் ட்ரெயினில் வந்தேன். பஸ்ஸில் வந்தோம்னா நமக்கு பஸ் வந்து விலையும் குறைவு, டிக்கெட் வந்து 40 வெள்ளி தான். அதே சமயம் உள்ளுக்குள்ள பினாங்குள்ளேயும் வந்து பஸ் போயிடும். ட்ரெயினில் வர ஆசைப்படுறவங்க பார்த்துக்கோங்க, ட்ரெயின் இப்படி தான் இருக்குது. இங்கே பினாங் சென்ட்ரல் மால் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, நம்ம ஏதாவது சாப்பிட இருக்குமான்னு பார்ப்போம். இக்பால் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. மணி வந்து 3:30 ஆயிடுச்சு, அதனால் நம்ம சாப்பிடுவோம். இது நாட்டு அரிசியா, இது சொத்தவங்க, இது கோழி, இது கோழி பாவாங்க மாதிரி. ஓ சரி சரி, சரி சோறு கொடுங்கண்ணே, சோறு கொடுத்து இந்த மீன் ஓகேவாண்ணே. ஓகே ஓகேண்ணா, அந்த மீன் ஒரு மீன் வச்சுருங்க, ஒரு மீன். ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. ஆமாண்ணா லைட்டாக சம்பவம் பண்ணுங்க. கடைப்பேர் இக்பால் அண்ணே. இங்கே உள்ளுக்குள்ள ஷாப்பிங் மால்குள்ளே இருக்கு. ஓ ஷாப்பிங் எல்லாமே இங்கே. ஓ இங்கே தான் பஸ் ஸ்டேஷன் இருக்கா? இப்போ பஸ் வந்தால் பினாங்குள்ளேயும் போவோம் இல்லையா? கேலுக்கும் இங்கேருந்தே போய்க்கலாம். ஓகே ஓகேண்ணா, போதுமா? பொதுவாக பினாங்கினாலே சாப்பாடு தான், அதுவும் நாசி கண்டார் நல்லா மணக்கு. இந்த எல்லா குழம்பும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கு. வயசுலேயுமோ நல்லா இருக்கீங்களா? டிக்டாக்ல போகிறோமா? யூடியூப், டிக்டாக் எல்லாம் வரும். ஓகே ஓகே.
பை இந்த மேலே சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பாடு நல்லா இருந்தது இப்போ நம்ம கேஎல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லையா அந்த மாதிரி இது வந்து பினாங் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளுக்குள்ளே அப்படியே மால் செட்டப்பில் இருக்குது கீழே போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது நம்ம ட்ரெயினில் வந்தோம் ட்ரெயின் மேலே போனால் ட்ரெயின் கீழே போனால் பஸ் ஸ்டாண்டு ஸோ கேஎல் சென்ட்ரல் மாதிரி இது பினாங் சென்ட்ரல் இப்போ அடுத்து வந்து நம்ம கப்பலுக்கு போகிறோம் ட்ரெயின் பஸ்ஸு கப்பல் மூணுமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க ரீ ஷெட்யூல் காலையில் 8 மணிலேருந்து இருக்குது 8 மணி 9 மணி 9:30 10:30 11 அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃபெரி இருக்குது இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது நம்ம லிஃப்ட்டில் கீழே போயிடலாம் கீழே போகணும் கப்பலுக்கு ஓகே பினாங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவு நம்ம பாம்பன் பாலத்தை கடந்து ராமேஸ்வரம் போனால் அது தனியாக கடலுக்கு அந்த பக்கம் ஒரு தீவு தான் அது அதே போல் பினாங் வந்து ஒரு தீவு ஓகே இப்போ வந்து நம்ம ஃபெர்ரிக்கு டிக்கெட் வாங்கியாச்சு டிக்கெட் விலை எவ்வளோ தெரியுமா 2 வெள்ளி தாங்க வெறும் 2 வெள்ளி ஆனால் இது வந்து நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாது உங்களுக்கு நீங்கள் கார்டு கொடுத்தா விசா கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நீங்கள் கார்டு கொடுத்தா வாங்க முடியும் இங்கே வந்து டச் அண்ட் கோன் ஒரு ஆப் இருக்கு இல்லையா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் பணம் செலுத்திக்கலாம் அதில் செலுத்தி கூட நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணி நம்ம ஊரில் வந்து கூகுள் பே ஃபோன்பே இருக்கலாம் அந்த மாதிரி அதில் கூட நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பணம் வந்து வாங்க மாட்டுறாங்க அதிகமான இடங்களில் ஸோ நீங்கள் சுற்றி பார்க்க வர்றீங்க அப்படின்னா அதிகமாக வந்து நீங்கள் விசா கார்டு வந்து எடுத்து வச்சுட்டு வாங்க ஓகே வாங்க போகலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேன் தான் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம போகணும் ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து 4:30 கப்பல் வாங்க கப்பலுக்குள்ளே போகலாம் உள்ளுக்குள்ளே நல்லா ஏசி சூப்பர் ஓகே மக்களே ஸோ கப்பலுக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு ஃபெர்ரி சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக ஏசி நல்லா அருமையாக இருக்குது டிக்கெட் வந்து வெறும் 2 வெள்ளி தான் பாருங்கள் இப்போ நம்ம கடலில் தான் நிற்கிறோம் அந்த ஒரு பாலம் தூரமாக தெரியுது பாருங்கள் நம்ம இப்போ கார்லேயோ பஸ்லேயோ நம்ம வர்றோம் அப்படின்னா அந்த பாலத்தை கடந்து நம்ம போகலாம் இப்போ நம்ம ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ட்ரெயின் வர்றப்ப வந்து உங்களுக்கு கரெக்டாக குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு வந்துடும் அதே சமயம் வந்து இப்போ வயசானவங்களாம் வர்றீங்க அப்படின்னா அந்த ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப குலுங்காமல் அழுங்காமல் குலுங்காமல் நல்லா அழகாக போகலாம் அதுவே பஸ்ஸு அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் சொல்ல முடியாது ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அதே சமயம் வந்து சீட்டு வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே வரணும் வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வந்து ட்ரெயினில் வர்றது ரொம்ப ஈஸி ஆனால் பஸ் டிக்கெட் வந்து 40 வெள்ளி தான் 45 வெள்ளிக்குள்ளே ட்ரெயின் டிக்கெட் வந்து 75 வெள்ளிக்குள்ளே அதே சமயம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லாம் எடுத்திங்கன்னா அப்படியே வந்து டபுள் ஆகலை கூட ஆனால் ட்ரெயின் வந்து கொஞ்சம் அலங்காமல் குலுங்காமல் வரலாம் ட்ரெயினில் வந்தீங்கன்னா இதுதான் ரூட்டு இங்கே வந்து இங்கே இறங்கி இங்கேருந்து ஃபெரி எடுத்து நம்ம உள்ளக்க போகணும் இது வந்து சாட்சி டவுன் போகுது நேரடியாக இப்போ இங்கே வந்துட்டு இறங்கி இங்கேருந்து கூட நம்ம பஸ்ஸில் போகலாம் உள்ளக்க பஸ்ஸில் போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3-4 வெள்ளி வரும் டிக்கெட்டு டாக்ஸி பிடிச்சும் போகலாம் டாக்ஸி பிடிச்சி போனீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 15-25 வெள்ளி ஒரு 20-25 வெள்ளிக்கிட்ட வரும் ஏன்னா அந்த பாலத்தை சுற்றி தான் வரணும் ஒரு 20 கிலோமீட்டர் வரும் ஸோ இதுவாக இருந்துச்சுன்னா ஸோ ஃபெரியில் போனீங்கன்னா வெறும் 2 வெள்ளி தான் இப்போ நீங்கள் குழந்தைகளோட வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபெரியில் போகும்போது அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து கப்பலுக்கு வெளியில் வந்திருக்கோம் ஸோ இங்கே முன்னாடி சீட் இருக்குது பாருங்கள் இந்த சீட்டில் வந்து நம்ம உட்காந்துக்கலாம் ஏன்னா வெளியிலேருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம்ல உள்ளுக்குள்ளே வந்து ஏசி ஏசிலேயும் இருந்துக்கலாம் அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்கெலாம் கொண்டு வராங்க இங்கேருந்து நீங்கள் பைக்கை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே கொண்டு போகலாம் இதுவே வந்து ஒரு நம்ம ஏரோப்ளானில் ஏறுவோம்ல அந்த மெத்தடில் தான் இருக்குது இந்த பார்த்திங்களா ஃபுல்லாக ரோடே போட்டிருக்காங்க இந்த வழியாக தான் பைக்கு வருது ஐயா அஸ்ஸலாமு அலைக்கும் பைக்கில் வந்தீங்களா பைக்குக்கு எவ்வளோ வாங்குறாங்க டிக்கெட்டு 7.5 வெள்ளியா 2.50 வெள்ளி அவ்வளோதானா ஸோ நீங்கள் வந்து இப்போ பைக்கில் வர்றீங்கன்னா மொத்தமே 2.5 வெள்ளி தானா ஆள் வந்தால் 2 வெள்ளி பைக்கு சேர்த்து வந்தால் 2.5 வெள்ளி 50 காசு கூட எக்ஸ்ட்ரா பரவாயில்ல ரொம்ப கம்மியாக இருக்குங்க சூப்பர் தான் பாருங்கள் நிறையா பைக்கு நிற்கிது உள்ளுக்குள்ளே பைக்கிலே வந்து போகிறாங்களே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்ல ஒரு வசதி ஸோ மக்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் 4:30 டைமு அது வரைக்கும் வெயிட் பண்ணி வர்ற மக்களை ஏற்றிக்கிறாங்க கரெக்டாக டைம் ஆனவொன்னே எடுத்துருவாங்க பைக்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா சும்மா சாதாரணமாக ரோட்டில் ஓட்டிட்டு வர்ற மாதிரி நல்லா அப்படியே சூப்பராக வர்றாங்க எல்லோரும் 2.5 வெள்ளிங்க பரவாயில்லையே ஆளுக்கு 2 வெள்ளி பைக்குக்கு 50 காசு அவ்வளோதான் பெட்ரோல் மிச்சம் அதே போல் ரொம்ப தூரமாக பயணம் பண்ணுறது மிச்சம் அடை சைக்கிள் கூட வருது பாருங்கள் சைக்கிளு பைக்கு எல்லாத்துலேயும் வர்றாங்க ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குல்ல சூப்பர் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் இதுவே அப்படியே ஒரு ரோடு மாதிரி செட்டப் லாக் பண்ணியாச்சு அவ்வளோதான் கப்பல் மூவ் ஆயிடுச்சுங்க ஓகே கப்பல் மூவ் ஆகி போகுது ஐயோ அங்கே பெரிய கப்பல் ஒன்று நிற்கிது அந்த பாலம் தெரியுது பாருங்கள் அந்த தெரியுதா பாம்பன் பாலம் மாதிரி பெரிய பாலம் தெரியுது பாருங்கள் இதான் வந்து பினாங் பாலம் 2 பாலம் இருக்குது இங்கிட்ட ஒரு பாலம் இருக்குது அந்த சைடு ஒரு பாலம் இருக்குது நம்ம இப்போ பட்டர்வொர்த்தில் இருந்து ஜார்ஜ் டவுன் நோக்கி கப்பலில் போயிட்டு இருக்கோம் அந்த வெள்ளை வெள்ளை கட்டடமாக தெரியுதுங்க இல்லையா அதான் வந்து சார்ஜ் டவுன் பொதுவாக பினாங்கில் உள்ள உயரமான கட்டடங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒயிட் கலராக தான் இருக்குது வெள்ளை கலராக தான் இருக்குது ஐயா வணக்கம்
வணக்கம். இது இப்ப இந்த கப்பல் வந்து எவ்வளவு தூரம் பயணம் இங்க இருந்து? இருந்தாலும் 10 நிமிஷத்துல போயிடும். அப்படியா? 10 கிட்ட தான். அப்படியா? 10 நிமிஷத்துல போயிடும். பரவாயில்ல, 20 நிமிஷம் இல்ல, 10 நிமிஷத்துல போயிடும். இல்ல, 10 நிமிஷம் தான். ஏன்னா இது வந்து கணக்கு வந்து அரை மணி போறது டைம் அந்த மாதிரி. ஆனா 10 நிமிஷம் சேர்த்துருவாங்க. பஸ் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கு. கிட்டே தான் நீங்க இறங்கினதோட பஸ் ஸ்டேஷன் இருக்கும். நீங்க அந்த எந்தெந்த இடம்னு பார்த்துக்கிட்டு நீங்க அந்த பஸ்ல ஏறிக்கலாம். இங்கேயும் பஸ் ஸ்டாண்ட், இங்கேயும் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் கிட்டே தான், பக்கத்துலேயே தான் இருக்கும். ரொம்ப தெளிவு போச்சாலும் சும்மா நடந்து கொஞ்சம் தெளிவு தான், கிட்டே தான், பக்கத்துலேயே தான். உங்க பேருங்க? என் பேர் நடராஜன். ஓகேங்க, ரொம்ப நன்றியா. ஓகே. ஸோ கப்பல் வந்து நல்லா ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் 10 நிமிஷத்தில் போயிடும்னு சொல்கிறாங்க ஐயா. அப்படியே நல்லா ஜாலியாக காற்று வாங்கிட்டு சூப்பராக போகலாம், நல்லா அருமையாக இருக்குது. ஓகே வாங்க, அப்படியே முன்னாடி போவோம் கப்பலுக்குள்ளே. ஜாலியாக பைக்கிலே உட்காந்துருக்காங்க, பைக்கை விட்டு இடம் கூட தேவையில்லை. அப்படியே வந்து பைக்கில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிடலாம் போலையா. இந்த பக்கமும் சீட்டு இருக்குங்க, இங்கேயும் உட்காந்து நல்லா ஜாலியாக போய் வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். சார்ஜ் டவுன் தெரியுது பாருங்க, இதுதான் சார்ஜ் டவுன். ஆமாங்க, 10 நிமிஷத்தில் வந்துடுது வண்டி. ஸோ இந்த கப்பல் பயணம் அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க வரீங்கன்னா இப்படி ட்ரெயினில் வந்து இங்கேருந்து ஃபெரி எடுத்து போங்க, அது ஜாலியாக இருக்கும். குறிப்பாக வந்து குழந்தைகளோடு வர்றீங்க அப்படின்னா இது ஒரு ஜாலியாக இருக்கும். விலையும் வந்து ரொம்ப கம்மி தான், வெறும் 2 வெள்ளி. சூப்பராக இருக்கு, பெரிய பெரிய கப்பல்லாம் நிற்கிது. அண்ணா நல்லா இருக்கீங்களா? இந்த பெரிய பெரிய கப்பல்லாம் நிற்கிதா? இது எங்கே போனது? இந்த பெரிய பெரிய கப்பல்லாம் நிற்கிதுல, அது எங்கே போகுது? இதோட இது போக்கலாங்க, அதோட புக்கி டங்காய் போகலாம், தலை டங்காய் போகலாம். இங்கேருந்து இதுக்கு போகலாமா? அது என்ன ஒரு அந்த லங்காவி பக்கத்தில்? லங்காவி கூட போவேண்ணா. ஆமாண்ணா, அங்கெல்லாம் ஏஜென்ட் இருப்பாங்க, ஏஜென்ட் இருப்பாங்க. ஆமாண்ணா. ஓகே வாங்க போகலாம். சூப்பருங்க, நான் என் வாழ்க்கையில் முதல் தடவையாக பார்க்குறேன் இந்த மாதிரி வந்து ஒரு கப்பல். கரெக்டாக 10 நிமிஷத்தில் வந்துருச்சு. ஓகேங்க, ஓகே ஓகே வாங்க போவோம். எல்லாம் பைக்கும் பறந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதான் கப்பல். கப்பல் ஜாயின் பண்ணிக்கிது பார்த்தீங்களா? நாம் வந்து இப்போ இந்த சைடு வந்தாச்சு. அப்படியே ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி இருக்குங்க, அந்த அளவுக்கு நல்லா வசதி பண்ணியிருக்காங்க. நம்ம சார்ஜ் டவுன் வந்தாச்சு. ஆஹா, நல்லா குழு குழுன்னு காத்தடிக்குதுங்க. அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் வந்து பழைய கப்பல். இது பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு. இப்போ இங்கேருந்து பிக்கப் பண்ணி ஆளை கூட்டு போயிட்டு அங்கே திரும்ப பட்டர் ஒர்த்தான் அங்கே போகுது. பைக் எவ்வளோ பைக் போகுது பாருங்களேன். ஸோ நம்ம இந்த கப்பலில் ஃபெர்ரியில் வர்றது கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருச்சு. நீங்கள் அங்கேருந்து பஸ் பிடிச்சி வந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்கு இந்த ஃபெர்ரி தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க. சூப்பர், நல்லா ஜல்லுன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் அந்த ஃபெரியிலேருந்து அப்படியே வெளியில் வந்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் லோக்கலில் எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் நீங்கள் பஸ்ஸில் போய்க்கலாம். ராபிட் பினாங், கேஎல்ல வந்து ராபிட் கேஎல் அப்படின்ட்டு இருக்கும் பேர். இங்கே வந்து ராபிட் பினாங். இதான் முன்னாடி வெள்ளை கலரில் தெரியுது பாருங்கள், இதான் வந்து சார்ஜ் கோட்டை. நம்ம ஊரில் இருக்குல்ல அந்த மாதிரி, இது ஒரு சார்ஜ் கோட்டை. நான் கிட்டக்கு போய் காமிக்கிறேன். எனக்கு என்னமோ பினாங்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும் போது அப்படியே நம்ம ஊர் மாதிரி இருக்குது, நம்ம பாண்டிச்சேரி மாதிரி இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா நிறையா ஹோட்டல் கூட இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹோட்டல் 19. அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கோலாலம்பூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டிராஃபிக் ஜாம் நிறைய அதிகமாக இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அதனால் நல்லா ஜாலியாக இருக்குங்க. அப்படியே அழகாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போகலாம். நம்ம ஊரில் இருக்கிற அந்த சர்ச் கோட்டை மாதிரி இருக்குல்ல, சேம் அதே மாடலில் கட்டியிருக்காங்க. அந்த மேலே மணி கொண்டு தெரியுது பாருங்கள். நல்லா மலை மேகமாக இருக்குது, நல்லா குளிர்னு காற்று வருது, மலை வரும்னு நினைக்கிறேன். நல்லா ஜாலியாக இருக்குது, நடந்து அப்படியே வேடிக்கை பார்த்து சுற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஏற்கனவே பினாங்கு வந்திருப்போம், நம்ம தம்பி அஸ்மி கூட. அஸ்மி கூட வந்துட்டு கரெக்டாக ஒரு 2 நாள் திரும்ப அஸ்மி கூட திரும்ப போயாச்சு. இப்போ நம்ம தனியாக இறங்கி நம்ம நடந்து எல்லா இடத்தையும் டீட்டெயிலாக சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடற்கரை ஓரமாக வந்து ஒரு சாப்பாடு கடை இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஃபெரியை விட்டு இறங்கினோம்னா இந்த இடங்கள்லாம் இருக்குது, அதனால் நான் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதாவது எனக்கே வந்து அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால் இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து சாப்பாடு கடை இருக்குது பாருங்கள் முன்னாடி. ஸோ இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபோர்ட் ஸ்டேட். இங்கே நிறைய ஸ்டால் இருக்குது, அப்படி மக்கள் உட்காந்து ஜாலியாக அப்படி கரைக்கரை ஓரமாக வந்து உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. அப்படியே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். கடல் ஓரத்தில் இப்படி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே கடற்கரையை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது அது ஒரு சுகம்தான். ஸோ இன்னும் வந்து மக்கள் கூட்டம் வரலை, அநேகமாக ஒரு 7 மணிக்கு மேலே நைட் டயத்தில் உட்காந்து அதிகமாக மக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே.
இங்க என்னென்ன ஸ்பெஷல் என்ன படி இங்க வந்து நிறைய சாப்பாடு இருக்கு 300 விதம் இருக்கு அப்புறம் இங்க சலசத்து சாப்பாடுனா அதாவது இங்க வந்து மிக்ஸ் ரைஸ் மிக்ஸ் ரைஸ் சாயங்காலம் வந்து 6 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் நம்ம வந்து கிரில் ஃபிஷ் செய்றோம்னா கிரில் ஃபிஷ் சத்தே நிறைய விதம் இருக்குனா இங்க மட்டும் இந்த பக்கம் உங்க கடை பேர் என்ன இது வந்து கலப்பட்னா கலப்பட் எல்லாமே ஒரே மேனேஜ்மென்ட்ல தான் இருக்குனா ஓகே நம்ம இப்ப அந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த பக்கம் நடந்து வந்திருக்கோம் ரோட கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல வந்தாச்சு இந்த கட்டடம் பாருங்க 1907ல வந்து இத கட்டிருக்காங்க அப்படியே மேல வந்து மணிக்குண்டலாம் வச்சு நம்ம சர்ச் டவுன் மாதிரி இருக்கு ரெண்டு சைடும் அதேதான் இப்ப அடுத்து நம்ம புரோகிராம் என்ன அப்படினா நம்ம போயிட்டு இப்ப நம்ம ரூம் போட போறோம் ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலையில இருந்து பினாங்க ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறோம் சோ இங்க தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லிருக்காங்க சோ தைப்பூசம் நம்ம போய் எடுக்க போறோம் பினாங்களை சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்னு ஒரு நிறைய அனுப்பிச்சிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே நம்ம போய் பார்ப்போம் நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த இடம் நிறைய மக்கள் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க ஹாய் 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 ஸோ இந்த இடங்களில் இன்னும் அதிகமாக சனி ஞாயிறில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நம்ம அப்படியே நடந்து வந்தோம் அப்படியே ஏரியாவுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் நல்லா நடக்கிறக்கும் பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கா அதனால் எந்த கவலையும் இல்லாமல் நல்லா நாலா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சூப்பராக போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ரூம்பு தேடி அலைஞ்சது தான் பெரிய கஷ்டமாக இருந்தது ஈவினிங் வந்துட்டு நைட்டு 10 மணி வரை ரூம் தேடி அலைஞ்சோம் ஏன் அப்படின்னா இப்போ தைப்பூசம் அப்படிங்கிறதுனால ரூம்பு எல்லாமே வந்து புக்கிங்கில் இருக்குது ஸோ நான் ஆன்லைனில் அங்கேயே நான் புக் பண்ணாமல் நான் வந்துட்டேன் ஸோ இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா ரூம் ரொம்ப கிடைக்கல இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ரூம் தான் இதுவே நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2000 ரூபா வந்துருச்சு ஸோ பாருங்க ஒரு சிங்கிள் பெட்டு தான் இது வந்து 2000 ரூபா ஓகே மக்களே நாளையிலேருந்து பினாங்க வீடியோ ஃபுல்லாக வரும் ஸோ எல்லாம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பை